இன்னொரு பையனோட பொண்டாட்டி நகையை எடுத்து வித்துட்டோம். நீங்க தப்பு வேற பண்ணிருக்கீங்க, நிச்சயமா வாய் கோணிக்கும். நாளைக்கான ப்ரமோலாம் மனோஜ் விஜயா பார்வதி ஆண்டி மூணு பேர் ஒரு சாமியாரை பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி என்னோட ரெண்டாவது பையனோட ஒய்ஃபோட நகையை நாங்கள் திருடி வித்துட்டோம், அவை எங்கேயோ ஒரு சாமி கிட்ட வந்துடுச்சு, எலுமிச்சை மலத்தை கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சு இந்த மாதிரி 24 மணி நேரத்தில் நகையை கொண்டு வரலன்னா வாய் கோணிக்கன்னு வேறு சொல்கிறான். அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு சொல்லி சாமியார்ட்ட கேட்கவும், அப்போ நீங்கள் தப்புன்னு நீங்கள் தப்புனீங்களா, உங்களுக்கு வாய் கண்டிப்பாக கோணிக்கன்னு சாமியார் சொல்ல இவங்க அதை கேட்டு பயந்து முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்றத நாளைக்கான எபிசோட ஃபுல்லாக பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.